ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ண தப்பு வந்து நம்ம இந்த தடவை பண்ண வேணாம். எல்லாம் மாட்டினியா பப்ளர் கிட்ட மண்டியா உண்மை திருக்கடி ப்ரோ ட்ராங்க் ஒரு ஓபி ப்ரோ சாப்பிடா. ராப்டர் செத்தானா? ஹே காய்ஸ், ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தான் நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு நரேஷ் பேஜ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இந்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து நம்ம பண்ண போகிறோம். லைக் ஆர்க் சர்வைவல் எவால்வ்ட் லாஸ்ட் ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரடோன் அப்படிங்கிற வந்து ஒரு ஃப்ளைங் டைனோசர் வந்து நம்ம பிடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த டேரடோன் வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம், பட் வந்து நம்ம வந்து அதை நம்ம மயக்கமடைய வச்சு பிடிக்க போகிறோம். அதாவது வந்து ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. லைக் நம்ம நார்கோட்டிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு விதமான ப்ராடக்ட் இருக்குது இந்த கேமில், அது யூஸ் பண்ணோன்னா அதை நம்ம ஈஸியாக வந்து டேம் பண்ணலாம். ப்ளஸ் அந்த நார்கோட்டிக்கை வச்சு நம்மளால் வந்து ட்ராங்க் அவர்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம அதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து எவ்வளோ நாள் தான் வந்து அம்மனங்கிட்டே சுற்றுறது. ஸோ அதனால் வந்து ஒரு புது அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணி பாருங்கள். லவ் யூ. இவன் தான் அவன், இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரடோன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவன் வந்து நம்மளை வச்சு பறந்துருக்குன்னு போவான். பட் என்ன ஒரு மைனஸ்னால் இவனால் வந்து அதிகமான வெயிட்டை வந்து கேரி பண்ண முடியாது. அதாவது இப்போ நான் இவன் வச்சுருக்கேன்னா இவனுக்கு வந்து நான் ஸ்டாமினாவும் வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும், லைக் இவருக்கு லெவலப் பண்ணிக்கிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்கிற டேரடோனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலாக வந்து நம்ம பிடிச்சிடலாம். ஹை லெவலாக பிடிச்சிட்டு அதை நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஃபிட்டு ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ட்ராப் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ அந்த அவுட்ஃபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட போகிறேன். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கிட்ட வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து நான் எப்பயோ வந்து எடுத்துட்டேன், உங்களுக்கு நான் காட்டணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி இன்றைக்கி காமிக்கிறேன் நான். ஸோ அதுதான். ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த அவுட்ஃபிட் வந்து, கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு வந்து கோல்டு டெம்பரேச்சர் தண்ணிக்குள்ளெலாம் போகும்போது கழட்டணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வராது. ப்ளஸ் நம்ம பயணத்துக்கு தேவையான இந்த தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ போதும் போதுங்களுக்கு நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஃபன் பண்ணிடலாம். வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். நம்ம வந்து பயணத்தை ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நான் வந்து வந்த வெளியிலேருந்து இப்போ நான் எங்கேருந்து வந்தனோ நான் மைக்ரேட் ஆனனோ அந்த இடத்துக்கு நான் போகணும். அங்கே போனதான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்த அந்த 120 லெவல் டேரடன் வந்து எனக்கு கிடைக்கும். லைக் 130 தெரியல, பட் சம்திங் லைக் பிட்வீன் 120 to 130 கிட்ட இருக்குது. ப்ளஸ் நம்ம வந்து சில மாட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து ஹை லெவல் டைனோசர்ஸ் எது வந்து லோ லெவல் டைனோசர்ஸ் வந்து நம்மளால ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ண தப்பு வந்து நம்ம இந்த தடவை பண்ண வேணாம். ஏன்னா நம்ம பாரஸாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி லெவல் பாரஸார் வந்து நம்ம பிடிச்சிடும். இந்த தடவை வந்து அப்படி இருக்கக்கூடாது. இவன் வேறு ஃபாலோ பண்ணுறானே மண்டகாசன் கைஸ். நான் விட்டு வந்துடுறேன் கைஸ். ஒன்ஸ் நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து திரும்பி இந்த இடத்துக்கு வந்து நார்கோட்டிக்கு வந்து என்ன எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பண்ணிவிட்டு பார்த்துட்டு ட்ராங்க் கார்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு திரும்பி அந்த டேரடோன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து அதை பிடிக்க போகிறோம். ஐ ஹோப் டேரடோன் வந்து ஒரு சேஃபான இடத்துல இருக்கணும், பிகாஸ் வந்து நான் வர வழியில் பார்த்தேன் கொரோனா மாயம் கடந்தான், அப்புறம் ரெக்ஸுங்களாம் இருந்துச்சு. ஸோ இவனுங்க கையில் வந்து நம்ம மாட்டிக்கக்கூடாது. மாட்டினா வந்து நம்ம பேரஸர் அவுட்டு, நம்மளும் சாகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பண்ணணும். நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களை நான் இது பண்ணுறேன். ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த 120 லெவல் டேரடோன் வந்து நம்ம பார்த்தோம். ஆக்சுவலி இந்த சரௌண்டிங்கில் தான் இவர் வந்து 26 லெவலில் இருக்கார். இவன் நமக்கு வேணாம். ஆனால் கைஸ் இங்கே வந்து ராப்டர்ஸ்லாம் இருக்குங்க, டெக் ராப்டர்லாம் இருக்குது, நமக்கு அது இப்போதைக்கு வந்து தேவை கிடையாது. இவன் 26 லெவலு பச்சிஃபலானோ சாரஸ். இவன் தான் 135 லெவலு. இவனுக்கு 1100 ஹெல்த் இருக்குது, 1100 டார்ப் இருக்குது. ப்ரோ இவனை தம்புரம் நம்ம பிடிக்கணும். ஆனால் நான் பார்த்தது இவன் பவர்ஃபுல்லாக இருக்கானே, இங்கிட்ட நிறைய டேரடானும் இருக்கும். ஓகே இவனை நான் பார்த்துறேன்ல. இப்போ நம்ம வந்து மேப் ஒருத்தர் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண முடியாது கரெக்டாக இந்த இடத்துல, நம்ம வீட்டுக்கும் பழைய வீட்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப்பில் தான் வந்து இவன் இருக்கான்.
எல்லாம் மாட்டினியா பம்பர் கிட்ட மாட்டியா உங்களுக்கு இருக்குடி இருந்துச்சு ப்ரோ. இவனை பிடிக்கணும்னா வந்து நமக்கு பொறுமை வேணும் ப்ரோ. ப்ளஸ் நான் இப்போ போய் நார்காட்டிக்கணும், வீட்டுக்கு போயிட்டு நார்காட்டிக்கும் அந்த ட்ராங்க் அரசும் வந்து நான் ரெடி பண்ணுறேன். அவனை நம்ம போலோ போட்டு மட்டும்தான் வந்து பிடிக்க முடியும், இல்லாட்டி வந்து ஏரில் பறக்கிறவனை பிடிக்கிற அளவுக்கு சுடுற அளவுக்கு திறமை எனக்கு இல்லை. பட் பார்ப்போம் நம்ம. பட் இவனை பிடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ ஆக்சுவலாக வந்து மோட்டரை வந்து நம்ம இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். இல்லாட்டி வந்து அது சின்ன பொருள் தானே, ஒரு மூலையில் ஒரு சின்னதாக இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். மோட்டர் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோட்டர்னா இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு நமக்கு தெரியலையே. மோட்டர் வந்து நான் ஆல்ரெடி லேர்ன் பண்ணிட்டேன். இது பண்ணணும்னா 15 ஹைடு 65 ஸ்டோன் வேணுமா நமக்கு மோட்டரு? ஸ்டோன் அனுப்பிட்டு இல்லையா? 65 ஸ்டோன் வேணுமா ரெலி? ஹைடு அனுப்பிட்டு இருக்கு. ஹைடு வந்து அந்த ஸ்கின் தான் நினைக்கிறேன் ஹைடுன்றாங்க. ஒரு மோட்டர் நம்ம பண்ணுறோம்னா அது வந்து நம்ம எத்தனை தடவை யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். மோட்டர் பண்ணுறது ஒரு மேட்டர். எனிவேஸ் இப்போ நமக்கு மோட்டருக்கு தேவையான பொருள் கிடச்சிருச்சு. ஸோ தேவையான அளவு நம்ம எடுத்துடணும். இப்போ நம்ம நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். கிராஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோன் ஆரோஸ் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஒரு விஷயம். கிராஃப்ட் பண்ணிட்டேங்க. தூக்கிட்டு நம்ம இங்கிட்டு இருப்போம், பேராஷூட் இருப்போம். இவர் நேக்கால இந்த இடத்துல இந்த இடத்துல வச்சுருவோமா ப்ரோ? கரெக்டாக ரூம். ஓகே மோட்டர் வச்சாச்சு ப்ரோ. நம்ம பெட்டு பக்கத்துலேயே இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறது? நினைக்கிறேன் ஒரு நார்கோட்டிக் வேணும். அதாவது ஒரு ஒரு ஏரோ பண்றதுக்கு எனக்கு ஒரு நார்கோட்டிக் தேவை, ஒரு ஏரோ தேவை. ஸோ ஒரு ட்ராங்க் ஆரோ பண்ணுறதுக்கு ஒரு நார்காட்டிக் ஒரு ஆரோ தேவை. அப்போ வந்து இது நம்ம ஆரோஸ்னால் நம்ம பார்த்து பத்திரமா கேர்ஃபுல்லாக வந்து நம்ம பயன்படுத்தணும் ப்ரோ. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் ஆரோஸ் நம்ம வைக்கிறது. அப்படி பார்த்தா மிஞ்சு போனால் நம்மளால 15 ஆரோ தான் வந்து செய்ய முடியுமா? ஓகே அப்போ நான் வந்து கொஞ்சம் விஷயங்கள் நான் எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து அந்த இதுக்கிட்ட பேரோசர் கிட்டே கெட்டு போனது இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா செக் பண்ணி எல்லாத்தையும் மொத்தம். எனிவேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு ஸ்டோன் ஆரோ ரெடி பண்ணிட்டோம். நார்கோட்டிக் 74 பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிராஃப்டிங் போட்டு வைக்கணும் நம்ம. ஸோ இப்போ வந்து நான் ட்ராங்க் ஆரோ பண்ணணும்னா அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ட்ராங்க் ஆரோ கிராஃப்ட் பண்ணணும்னா நார்கோட்டிக்கும் ஸ்டோன் ஆரோவும் என் கையில் இருக்கணுமா? ஸோ இப்போ வந்து நார்கோட்டிக் 74 வேணால் ஓகே இதில் நம்ம பாதி எடுத்துப்போமா? ஓகே இல்லை 74 இருக்கட்டும், ஸ்டோன் ஆரோவும் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறேன் நான், இது என் கையில் வச்சு கிராஃப்டிங் கொடுக்குறேன். எடுத்து ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் நம்ம டேரடன் கிட்ட போயிடலாம். தரானுங்கய்யா சாப்பிடா என்ன அடிக்கோட வரீங்கடி பாட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம டேரடன் பார்க்கணும் ப்ரோ. டேரடனை காணும் ப்ரோ. இங்கிட்ட தான் ப்ரோ பார்த்தோம் நம்ம இந்த டேரடனை. 137 செத்துருச்சா? வாய்ப்பு இல்லை, இவனா எஸ்கேப் ஆர்டிஸ்ட் ஆச்சு நம்ம டேரடன். ஐயா டேரடன் நம்ம கண்டுபிடிச்சிட்டு காலி மெஸ் டேரடான் தோடா அங்கே இருக்கான் பர்றா.
ப்ரோ இவர் லேண்டா ப்ரா ப்ரோ லேண்டா ப்ரோ லேண்டா ப்ரோ ப்ரோ எஸ் ப்ரோ பெர்ஃபெக்ட் டைம் ப்ரோ லேண்டா ப்ரோனா இல்லையா கிபிள் வேணும் போடுவோம்டு இதுக்கு நடுவில் நான் போய்ட்டு எங்கள் எங்கள் கிட்டே சண்டை போட்டு லெவல் ஏற்ற ட்ரை பண்ணட்டுமா எனக்கு என்னென்னு தெரியல கரெக்டாக கரெக்டாக பண்ணுறேன்னு தெரியல எனக்கு அது வேறு பயமாக இருக்குது. ஐ ஹோப் நம்ம கரெக்டாக தான் கைஸ் போனோம், இன்னும் இல்லாட்டு இல்லாமல் நாசமாக போயிடும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா டேடன் வந்து நம்ம டைம் பண்ணியாச்சு, ஆஃப்டர் டைம் வந்து ஒரு 193 லெவல் காட்டுது. ஆனால் இப்போ ஒரு சேட் நியூஸ் என்னென்னா என்னால் வந்து இது மேலே பறக்க முடியாது, அதை நம்மளை ஃபாலோ பண்ணி கூப்பிட்டு வச்சுக்கலாமே தவிர நம்மளால் நம்ம ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டோம். மறுபடியில் ஒரு போரை நடந்துருச்சுங்க. அநேகமாக நம்மளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்குது. என்ன பண்ணிட்டேன், இந்த டேரடன் வந்து பார்த்திங்கன்னா என்ன அடிக்கிறத வந்து அதை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் முடிச்சிருச்சு. இந்த டேரடன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது, நம்ம பேரஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து கொஞ்சம் ஓப்பியாக தான் இருக்கார். ஓகே, இப்போ நம்ம இங்கே விட்டுட்டு நம்மளோட டேரடனை அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே செட்டில் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெகோசாரஸ் இந்த பச்சையம்மான கால் நம்ம வந்து போன ஸ்ட்ரீம் வந்து நம்மளை லைக் லைவ்லாக பண்ணும்போது கொண்டுகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா இது கெரட்டின் கொடுக்குமா. சரி நம்ம அதை தான் தேடி போகிறோம். ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. இதோ இங்கே இருக்காமல் பாருங்கள், நான் இது பிக்காக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருங்க, டார்ச் வேணுமா? அட பாவி, இந்த ரெயின்பர்த்த மரம் இருக்காது அடி ஸ்டெகோ சார் செப்பமாக இருக்கேன். ராப்டர் செத்தண்ணா, இவன் நம்மளை ஸ்டன் ஆகிடுவான் ப்ரோ. வாழை தானே அடிக்கிறேன், போட அப்படி என்கிட்ட இருந்ததை கொடுத்து தூக்கி போட்டோம் ப்ரோ. நான் என்ன பண்ணுறது? அப்போ கைஸ் வி கான்ட் யூஸ் தட். நம்ம எபிசோட் 5 தான் பேரடங்களை பறக்க முடியும், டேக் சம் டைம். கெரட்டின் 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 14 தான் ப்ரோ இருக்குது, சேர்க்கறது கஷ்டம் ப்ரோ. ஸோ நம்ம எபிசோடு வந்து 5 வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் ப்ரோ, பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம மோட்டர் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம போலர்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கோம், தென் ட்ராங்கோரஸ் பண்ணிட்டோம், நார்காட்டிக்ஸும் நிறைய பண்ணி வச்சுருக்கோம். ட்ராங்கோட வேறோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம அடிச்சோன்னா 300 கிட்டே ஏறிட்டு தான், அது கொஞ்சம் பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. லைக் நம்ம பெஸ்ட் ட்ரைவ்ஸ் கூட ஆர்க் பண்ணிவிட்டு இதை பண்ணும்போது இதுலன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனிவேஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. லைக் டேரடன் பிடிக்கிறோன்னா பிடிச்சிடும், பட் சேடல் செஞ்சு பறக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதனால் வந்து அதனால் இப்போ நம்மளால் இதை பண்ண முடியாது. நம்ம எபிசோட் 5 வந்து நான் பண்ணுறேன். ஸோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க, உங்களோட சப்போர்ட் எக்ஸ்ட்ரீமாக தெரிவிங்க. எபிசோட் 5 நம்ம டேரடனில் பறந்துரே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க போகிறோம். அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறது வந்து நான் அடுத்தடுத்த எபிசோட வந்து நான் சொல்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணி பாருங்கள். லவ் யூ ஆல். ஒன் மோர் திங்க்.
பாய் பாய்.